ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பா, வெல்கம் டு கோலி கிராஃப்ட். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்றைக்கி வந்து ஜகமே தந்திரம் படத்தோட ட்ரைலர் வந்துருந்து, இதுக்கு நம்ம ஜகமே தந்திரம் ட்ரைலரோட பிரேக் டவுன் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ட்ரைலரை பார்த்த உடனே என்ன தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாலிவுட் லெவலுக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு படம் வருதுப்பா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் இருந்தது. அண்ட் விஷுவல்ஸ் எல்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் சினிமாட்டோகிராஃபி வந்து ஸ்ரேயஸ் பண்ணியிருந்தார், செம்மையாக பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். அண்ட் பிஜிஎம் வந்து நம்ம சந்தோஷ் நாராயணன் எப்பவும் போல் வேறு லெவலில் பிரித்து மேஞ்சிட்டார் ட்ரைலரில் வந்த பிஜிஎம் எல்லாத்தையும் பார்க்கும்போது. ஸோ ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் ரிலேட்டடான ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்கிற மாதிரியான ஒரு இது காமிச்சிருப்பாங்க. நாங்கள் எப்படி அந்த இமிக்ரேஷன் ப்ரொட்டஸ்ட்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் அதில் போர்டிலலாம் வந்து கையில் வச்சிருக்க அந்த பலகையிலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷன் அப்படின்றத போட்டிருப்பாங்க. அண்ட் அடுத்து ஒரு ஷார்ட்டில் ட்ரைலரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வில்லன் வந்து இமிக்ரேஷன் ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து காமிச்சிருப்பாங்க. அண்டு டைலாக்ஸும் ஒரு சிலது வந்து இருக்கும். அண்டு நம்ம ஹீரோ அண்ட் ஹீரோயின் ரெண்டு பேரும் மீட் பண்ணுற இடம், அண்ட் நம்ம ஹீரோயின் இந்த படத்தில் என்னவா இருக்காங்க அப்படின்றது வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ட்ரைலரில் இந்த இடத்துல வந்து ஹீரோயின் வந்து பாட்டு பாடுற மாதிரி இருப்பாங்க. ஸோ இது எது டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் வந்து இது கிளப்லலாம் சிங்கராக இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்க தான் ஹீரோயின் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ அண்ட் அடுத்து வந்து நம்ம தனுஷ் அந்த இடத்துக்கு வந்துருக்காரு. அண்ட் தனுஷும் ஹீரோயினும் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் வந்து கேட்பாங்க, நீங்கள் என்ன தமிழரா அப்படின்னு கேட்ட உடனே ஆமாம் அப்படின்னு சொன்ன உடனே, ஸோ இதன் மூலயமா இதில் வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல தான் ஹீரோயின் ஹீரோயின் ஃபஸ்ட் மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது. ஸோ நம்ம ஹீரோயின் பேசுகிற ஸ்லாங்லாம் பார்த்தீங்கன்னா ஈழமில் பேசுகிற ஸ்லாங் மாதிரி இருக்கும், அதாவது ஸ்ரீலங்காவில் இருக்க தமிழர்கள் பேசுகிற ஸ்லாங் மாதிரி இருக்கும். ஸோ இதன் மூலயமா ஹீரோயின் வந்து ஸ்ரீலங்கனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அண்ட் இதை ப்ரூவ் பண்ணுற மாதிரி இன்னொரு டைலாகும் வந்திருக்கும் அந்த ட்ரைலரில். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷ் வந்து கேட்பாரு, அதான் தமிழ்னு சொன்னனே அப்புறம் தமிழ்நாடு தானே அப்படின்ற மாதிரி நம்ம தனுஷ் சொல்லியிருப்பார் ட்ரைலரில். ஸோ அது வந்து நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க, ஏன் தமிழ் பேசுகிறவங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஸோ இதன் மூலயமா வந்து ஈழத்தில் இருக்கிற ஒருத்தவங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிய வருது. ஸோ ஹீரோ ஹீரோயின் பேசி முடிச்ச உடனே ஒரு ஷாட் வரும், ட்ரோன் ஷாட் மாதிரி ஒன்று காமிச்சிருப்பாங்க. அந்த இந்த ஷாட்டில் ஏரோப்ளைன் பறக்கிற மாதிரியான ஒரு ஷேடோ வந்து கீழே காமிச்சிருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எல்லோரும் ஓடிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அது முடிஞ்ச உடனே அடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு பாம் பிளாஸ்ட் வெடிச்ச மாதிரி ஒரு சீன் காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செத்து கிடக்கிற மாதிரியான ஒரு இதெல்லாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலயமா என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஈழம் தமிழில் பேசுகிறாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க ஊரில் நடந்த நேட்டிவில் நடந்த ஒரு சில விஷயங்களை வந்து தனுஷ்கிட்ட சொல்கிற மாதிரியோ அந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை வந்து கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் இது நிறையவே வாய்ப்பு இருக்குது, ஏன் கார்த்திக் சுப்ராஜ் வந்து ஈழத் தமிழர்களை பற்றி படம் எடுக்கணும் அப்படின்னு வந்து கேள்வி கேட்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்து அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஜெகமே தந்திரம் வந்து எனக்கு வந்து ஒரு ட்ரீம் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நிறைய இடத்துல அதை வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. கார்த்திக் சுப்ராஜ் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கான இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார். அந்த ஷார்ட் ஃபிலிமோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொல்கிறேன், ஒரு ஏரோப்ளைனை வந்து எல்லா மக்களும் எப்படி பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. லைக் ஒரு பணக்காரன் ஏழை அவன் இவன் எல்லாருமே எப்படி பார்ப்பாங்கன்னு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதில் வந்து ஒரு ஈழத்தமிழர் மட்டும் அந்த ஏரோப்ளைனை பார்த்து பயந்து ஓடி போய் மறைவார் அண்ட் காதை பொத்திக்குவார். ஸோ இதன் மூலயமா நம்ம கார்த்திக் சுப்ராஜ் வந்து ரொம்ப அழுத்தமாகவும் ஆழமாகவும் ஈழத்தில் நடந்த விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருப்பார். ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கும்போது அப்போவே வந்து நம்ம கார்த்திக் சுப்ராஜ் இந்த மாதிரி படம் கொடுத்துருக்கப்போ இப்போ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாமல் இது வந்து ட்ரீம் ப்ராஜெக்ட் வேறு சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி எடுக்கிறதுக்கு. ஒருவேளை நீங்கள் அந்த ஷார்ட் ஃபிலிம் இன்னும் பார்க்காம இருக்கீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி அந்த ஷார்ட் ஃபிலிம் போய் பாருங்கள். அண்ட் இதுக்கப்புறம் ட்ரைலரில் வந்து இம்பார்ட்டண்டான ஒரு சீன் இருந்திருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாபா பாஸ்கர் மாஸ்டர் கிட்ட வந்து நம்ம தனுஷ் வந்து பேசுகிற மாதிரியான ஒரு சீன் இருக்கும். ஸோ பின்னாடி பேக்ரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு தாம்பல பையெல்லாம் ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து என்னத்தை டினோட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தனுஷோட கல்யாணம் வந்து அடுத்த நாள் காலையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மாதிரி டினோட் பண்ணுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து கல்யாணத்தை அடுத்த நாள் வச்சுட்டு முன்னாடி நாள் வந்து இவ்வளோ ரஃபாக பேச வேண்டிய அவசியமே இல்லை, பட் பேசிகிட்டு இருப்பார். ஸோ இதன் மூலயமா என்ன தெரியுதுன்னா, இது வந்து ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட்டாக இருக்கும், இந்த ஸ்டோரிக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் பாயிண்ட்டாக இந்த இடம் தான் அமையும் அப்படின்ற மாதிரி ஒரு கெஸ்ஸிங்கை கொடுக்குது ஷார்ட்டு. அந்த ட்ரைலர்லேயே அடுத்த ஷார்ட் காமிக்கும்போது ஒரு வேறு கலர் வேறு ட்ரெஸ் போட்டுட்டு நம்ம தனுஷ் வந்து ஆர்டர் பண்ணி காமிச்சிருப்பாங்க. ஸோ அது ரெக்கிட்ட ரெக்கிட்ட சாங்கான ஒரு இது வந்துருக்கும். ஸோ அண்ட் அடுத்து இந்த தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ் வந்து ஒரு வில்லன் கேங்லேயே வந்து ஒரு ஹிடன் பர்சனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, டீசர்லேயே பார்த்துருப்பீங்க சுருளியை வந்து நம்ம வில்லன் கேங் வச்சிருக்கிற மாதிரியும், அண்டு நம்ம இந்த ட்ரைலரில் பார்த்தீங்கனாலும் வில்லன் கேங் கூட கார்லாம் உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ மேபி இந்த படத்தில் வந்து தனுஷ் வந்து ஒரு ஹிடன் பர்சனாக வந்து ரோல் வந்து ப்ளே பண்ணலாம் வில்லன் கேங்கில் வந்து. அண்ட் ட்ரைலரோட எண்டில் வந்து தனுஷ் வந்து ஒரு டைலாக் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, சோழன் பரம்பரையில் ஒரு தாதா புதிய தாதா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இதை வந்து அமைதிப்படை மூலயமா ரெஃபரன்ஸ் வச்சு பார்க்கும்போது என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமைதிப்படையில் வந்து இந்த மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பார், சோழன் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லியிருப்பார் நம்ம சத்யராஜ் வந்து. அதுக்கப்புறம் தான் அவரோட நெகட்டிவ் ஷேட்ஸ் எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த படத்துலையும் இந்த ரக்கிட்ட ரக்கிட்ட சாங்க்கு அப்புறம் இந்த ஒரு சீன் வரும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது. பிகாஸ் வந்து ஒரு தாடி இல்லாமல் வெறும் மீசையோடு இருப்பார். ஸோ இந்த சீன் வந்து ஃபாரினுக்கு போகிறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம சுருளி வந்து இங்கே தமிழ்நாட்டிலேருந்து ஃபாரினுக்கு போகிறதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு விஷயமா இருக்கும். அண்ட் அப்போ தான் அவரோட கேரக்டர் நெகட்டிவ் ஷேட்ஸ் எல்லாம் ரிவல் ஆகும்.
அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கு தெரிய வருது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சாங்க்கு அப்புறமும் தான் ஒவ்வொரு முக்கியமான சம்பவமும் நடக்குது அண்ட் ஃபைட்டும் நடக்குது அப்படின்றது வந்து தெளிவாக தெரியுது. ரக்கிட்ட சாங்க்கு அப்புறம் தான் ஒரு மெயின் ட்விஸ்ட் பாயிண்ட்டே நடக்கும் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். ஐ மீன் அந்த கல்யாணத்து போர்ஷன், அதுக்கப்புறம் தான் வந்து மெயினான ட்விஸ்ட் பாயிண்ட்டே நடக்கும். அண்ட் நேத்து சாங்குக்கு அப்புறம் தான் வந்து ஒரு ஃபைட் நடக்கும். அது வந்து ட்ரீசர்லையோ ட்ரெய்லர்லையோ நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. அதே ட்ரெஸ் போட்டு நம்ம தனுஷ் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அண்ட் புஜ்ஜி அதில் வர ட்ரெஸ் போட்டு நம்ம கிளப்பில் வந்து தனுஷ் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரியான ஒரு இது காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் வர எல்லா கேரக்டர்ஸோட ஷேட்ஸும் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷோட கேரக்டர் வந்து ஃபுல்லாகவே ஒரு நெகட்டிவ் மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இருக்கும். நெகட்டிவ் இந்த சென்ஸ் எப்படி சொல்கிறோன்னா, நான் வந்து என்ன வேணால் பண்ணுவேன் ஒரு விஷயத்துக்காக, எவ்வளோ வேணால் தப்பு பண்ணுவேன் அந்த ஒரு விஷயத்துக்காக அப்படின்ற மாதிரியான ஒரு கேரக்டர். இது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெய்லர் நடுவில் வந்து தனுஷ் வந்து ஒரு டைலாக் பேசியிருப்பாரு, தப்பு பண்ணுறோம் பெருசு சின்னதுன்றதெல்லாம் வித்தியாசம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. இது மூலயமா தெளிவாக காமிக்க வருது. நிறைய போஸ்டர்ஸ் அண்ட் எல்லாத்தையும் இவங்க விட்ட போஸ்டர் அண்ட் எல்லாத்தையும் பார்க்கும்போதே தெரிஞ்சது, ஒரு நெகட்டிவ் ஷேட்ஸ் கொடுக்குற மாதிரி தான் காமிச்சிருந்தாங்க போஸ்டர்லையும். கலையரசன் அவர் வந்து இந்த படத்தில் வந்து நெகட்டிவ் ஷேட்ஸ் இருக்கிறதுக்கான மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஹீரோயினோட கேரக்டர் மட்டும் ரிவீல் பண்ணவே இல்லை. அது டீசர்லையாக இருக்கட்டும், ட்ரெய்லர்லையாக இருக்கட்டும், ட்ரெய்லரில் வந்து பேனர்லையாக இருக்கட்டும், எதுலேயுமே வந்து இல்லை அவங்களுடைய ஃபோட்டோவையோ எதுலேயுமே வந்து ரிவீல் பண்ணவே இல்லை. ஸோ மேபி அந்த ஹீரோயினோட கேரக்டர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கலாம். எந்த அண்ட் அடுத்து வந்து பாபா பாஸ்கர் மாஸ்டர் வந்து அண்ணன் மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணுறாரு அப்படின்றது வந்து நீங்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. அண்ட் கடைசியாக ஹாலிவுட் ஆக்டர் ஜேம்ஸ் காஸ்மோ வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் போல், அண்ட் ஜோஜி ஜார்ஜும் இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ வடிவு கடைசி மேமும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் கார்த்திக் சுப்ராஜோட ஒரு பெரிய பட்டாளமே இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கு.